சொல்லி பார்க்கலாம். நான் புதுசாக ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன், ஒரு பேஜ் வந்துட்டு நான் வந்துட்டு டைமர்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் எம்டி ஆக்டிவிட்டியே கொடுத்துக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போது எனக்கு வந்து க்ரியேட் ஆகிட்ருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பேஜிலேருந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு எப்படி டைமர் செட் பண்ணி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலான் இருக்கோம். ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி த்ரெட்டு வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம வந்துட்டு இதுதான் நம்மளோட இதுக்கு. இப்போ நமக்கு வந்து ரெண்டு பேஜ் வேணும். இப்போ வந்து ஜாவானாலும் நமக்கு வந்து ஜாவாவில் வந்துட்டு மெயின் ஆக்டிவிட்டியில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு ஆக்டிவிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு லேஅவுட்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்கும் ஆக்டிவிட்டிஸுமே. ஸோ இதையும் நம்ம ரெண்டு வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், இந்த லோட் ஆகிக்கட்டும். ஓகே, இப்போ லோட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணி இங்கேயே பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் வந்து ஆக்டிவிட்டி செகண்ட் ஸ்பேஸ் விடாமல் அடிச்சுக்கோங்க. ஸ்மாலில் எல்லாமே ஸ்மாலாக, ஸ்மால் கேப்ஸில் வச்சுருந்தீங்கன்னா அது பார்த்துக்கோங்க. ஸ்மாலில் எதை நான் கொடுத்துருக்கேன், செகண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ இதையும் நீங்கள் மெயின் ஆக்டிவிட்டியும் அதே மாதிரி காப்பி பண்ணி திருப்பி இங்கே வச்சு ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நான் இங்கேயும் செகண்ட் ஆக்டிவிட்டின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? செகண்ட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து வெல்கம் டு டைம் செட்டர்னு போடலாம், டைமர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிசைன் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இமேஜஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இமேஜ் வியூ இருக்குல்ல, ஸோ நீங்கள் அதை எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. இந்த டைம் செட்டர் எடுத்து கொஞ்சம் மேலே இமேஜ் வந்துட்டு இமேஜ் வியூ கொடுத்துட்டேன். இங்கேயே நமக்கு வந்து கலர் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கலாமா, இமேஜ் இல்லைன்னா இங்கேயே ஒவ்வொரு இமேஜஸ் இருக்குது, நம்ம எதோ ஒன்று செலக்ட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதை ஃபஸ்ட் இடத்துல ஒரு இமேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நீங்கள் பெருசு பண்ணணுனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு இமேஜ் கலர் செட் பண்ணணுனாலும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது இது ஒன்றா. ஸோ இது டெக்ஸ்டில் போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்லேயும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டாக மாற்றிடுங்க. ஸோ இதை டெலிட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துட்டு இது லேட்டிங் லேஅவுட்னு மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெடி லேஅவுட் மாற்றியாச்சு. ஸோ இப்போ லான்ச்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட டிசைன் வியூ போய்க்கலாம். டிசைன் வியூவில் போயிட்டு நம்மளோட இமேஜ் இமேஜ் வந்து உங்களுக்கு என்ன என்ன மாதிரி இமேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் டைமர் யூஸ் பண்ணுறதுனால பர்சன்ஸாக இந்த மாதிரி முக்கியமாக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் வேணுன்ற அளவுக்கு பார்த்துக்கணும். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணி மேலே இருக்கிறது வந்து
மார்ச் பேரண்ட் வச்சுருவோம். ஸோ இதையும் இந்த குழந்தைய வச்சுடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து செகண்டு, இப்போ நம்ம மெயின் ஆக்டிவிட்டியில் இது பண்ணியிருக்கோம். செகண்ட் ஆக்டிவிட்டியில் அந்த டிசைன் பார்த்தோம்னா அது ஹலோ வேர்ல்டு தான் இருக்குது. ஸோ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு இது மட்டும் கொடுத்துக்கலாம். இது செகண்ட் பேஜ் மேப்புக்கு போகிறது. ஃபஸ்ட் பேஜில் இமேஜ் வைக்கிறது மாதிரி இருக்கட்டும். இது ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கிறதுல நீங்கள் என்ன இல்லை, டெக்ஸ்டில் போய் மாற்றிடுங்க. இங்கே டெக்ஸ்டில் ஓகேவா. ஸோ இது கொடுத்தீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஆக்டிவிட்டி மெயின் ஒன்றுக்கும் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஆக்டிவிட்டி ஒன்று டிசைன், ஆக்டிவிட்டிக்கு மேலே டிசைனும் பண்ணிட்டோம். இப்போ மெயின் ஆக்டிவிட்டி போனீங்கன்னா, மெயின் ஆக்டிவிட்டியில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரெட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு டைமை செட் பண்ணணும். ஸோ த்ரெட் போட்டு நியூ த்ரெட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ த்ரெட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு இது வந்து கேஸ் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஓகே, இப்போ நம்ம ட்ரை டச் கொடுத்தோம்னா, ட்ரையில் வந்துட்டு ஸ்லீப் கொடுக்கணும். ஸ்லீப் வந்து நம்ம டைமிங் வந்து வைக்கணும். ஸோ 5 into 5 into 1000 வர்றதுக்காக கொடுத்துட்டு, இப்போது நமக்கு ட்ரை கேட்ச் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கேட்ச் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணி எக்ஸெப்ஷன் ரெண்டு யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து க்ரெடிட் கார்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நமக்கு எரர் காமிச்சிங்கன்னா மோஸ்டாக இதை வந்து அதுக்கப்புறம் கொடுத்துருவோம். அப்படின்னு ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து இது ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டைமரும் செட் பண்ணிட்டோம், ஆக்டிவிட்டியும் செட் பண்ணிட்டோம். இப்போது ஆக்டிவிட்டியில் வந்துட்டு எந்த அப்ளிகேஷன் வந்து போகணும் அப்படின்றத நம்ம கொடுக்கல இல்லை. ஸோ அதனால் ஸ்லீப்பு கீழே வந்துட்டு இன்டர்ன் கொடுத்துருங்க. இன்டர்ன் ஸ்பேஸ் ஈக்குவல் டு நியூ இன்டர்ன் கொடுத்துருங்க. இதில் வந்து கெட் அப்ளிகேஷன், நமக்கு அப்ளிகேஷன் கெட் பண்ணுறதுனால கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் கொடுத்துக்காமல் நமக்கு என்ன செகண்ட் ஆக்டிவிட்டி தான் வேணும் அதனால. ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருங்க. டாட் கிளாஸ் ok
ஓகேவா? இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ண சொல்கிறதுனால இங்கே என்ன பண்ணிக்கோன்னா ஸ்டார்ட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது ரெண்டு ஃபைலும் ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் ஆக்டிவிட்டி டாட் ஜாவான்னு வச்சுருக்கோம்ல, ஸோ அங்கே வந்து இங்கே மெயின் ஆக்டிவிட்டினே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம செகண்ட் ஆக்டிவிட்டின்னு மாற்றிடணும். அவ்வளோதான், இதில் மாற்றிடுங்க, அவ்வளோதான். மெயின் எக்ஸாம்பிள் எல்லாத்திலையும் செக் பண்ணிக்கோங்க, மாற்றிருக்கோம்.